பாஸ் சீசன் டூவோட டைட்டில் வின்னரான ரித்விகா சில மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. இப்போ தமிழ்நாடு அரசு சமூக நலம் அண்ட் சத்துணவு திட்டத்துக்கு கீழே உருவாகி இருக்கிற என் அருமை கண்ணுக்குட்டி அப்படிங்கிற விழிப்புணர்வு படத்துல நடிச்சிருக்காங்க. இதுல ஜோக்கர் படத்துல ஆக்ட்ரஸ் ரம்யா பாண்டியனுக்கு பேரா நடிச்ச ஆக்டர் குரு சோமசுந்தரம் ரித்விகாவோட அப்பாவா நடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப சிறிய குக்கிராமத்துல இருந்து காலேஜ் வரைக்கும் படிச்ச ஃபர்ஸ்ட் பொண்ணா வளர ரித்விகா தன்னோட பெண் குழந்தைய ஸ்கூட்டியில ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறாங்க. இதை சிலர் கிண்டல் பண்ண ரித்விகாக்கு தன்னோட சின்ன வயசு நினைவுகள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. ரித்விகாவோட அப்பா எருமை மாட்டு பால்காரு. எருமை மாடு மேல உட்கார வச்சு என் அருமை கண்ணு குட்டின்னு பாட்டு பாடிட்டு சின்ன வயசு ரித்விகாவை ஸ்கூல் கூட்டிட்டு போவாரு. ரித்விகாவோட அம்மா பெண் குழந்தைக்கு அடுப்படி வேலையும் வீட்டு வேலையும் தான் முக்கியம்னு நினைக்கிறவங்க. ஆனா ரித்விகாவோட அப்பாவோ தன் பெண்ணை படிக்க வைக்கிறதுல கவனத்தை செலுத்துவாரு. இதே மாதிரிதான் ரித்விகாவும் தன்னோட பெண்ணை படிக்க வைக்கிறாங்க. பெண் குழந்தைங்களோட படிப்பை எந்த காரணத்துக்காகவும் பாதியிலே நிறுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. பசுமையான கிராமம், பிளாஷ்பேக், நிகழ்காலம்னு படத்தோட சினிமாட்டோகிராபியும் நல்லா வந்திருக்கு. GCM இந்த ஷார்ட் பிலிமுக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த ஷார்ட் பிலிம பெண் குழந்தைங்களை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் வாசகங்களோட விழிப்புணர்வு படமா தமிழ்நாடு கவர்மெண்ட் வெளியிட்டிருக்கு. இந்த விழிப்புணர்வு குறும்படத்தோட இயக்குனர் வளர்மதி. சைலண்டா பிக் பாஸ் ரித்விகா நடிச்ச இந்த ஷார்ட் பிலிமை பார்த்து பலரும் இவங்களை பாராட்டிட்டு வராங்க.